அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நிறைய மேடைகள் பேசலாம், இந்நிகழ்ச்சியில் நான் பேசவே வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா அமீரை பேச வச்சதுனால வந்து என்னன்னா, எப்பொழுதும் யாரையாவது சிக்கல்ல மாட்ட வைக்கிறது அமீருக்கு வந்து தினசரி வாடிக்கை. அதன் காரணமா நான் பேச வேண்டியதாயிருச்சு. எனக்கு திரு சூர்யா அவர்களை வந்து என்றிலிருந்து நினைவிருக்கிறதுனா, நான் என் திருமணத்துக்கு போய் அழைச்சேன். அவரை அழைத்த பொழுது அவர் வந்து லவ் மேரேஜ் அவர்ஸ் அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னு கண்டிப்பா வந்துடுறேன் பாச்சப்படாரு. அப்ப கண்ணில் லேசா மின்னுச்சு அவர் கண்ணில். நான் அவரும் படம் எந்த படம் வேலை செஞ்சதில்லை, அஸ்டினாட்ட கூட நான் இருந்ததில்லை. அப்ப எனக்கு மட்டும் முத முதல்ல தமிழ்நாட்டில் சூர்யாவின் காதலை புரிஞ்சவனா? காரணம், என் திருமணத்துக்கு முதல் ஆளா வந்து கலந்துகிட்டார் அவர். அதன் பிறகு சிவபதிகாரம் படத்துக்கு வந்து விஷால் அவர் வச்சு இயக்கிய படத்தை வந்து துவங்கி வச்சது அவர் தான். அதன் பிறகு இந்த ஜன்னல் ஓரம் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு ஒரு முறை கூட மரியாதை நிமித்தமாக கூட நான் அவர் அழைக்கல, என் தயாரிப்பாளர் அழைச்சாரு, இங்க வந்திருக்காரு. அப்ப எந்த படமும் பணிபுரியாமல் எனக்கும் சூர்யாவுக்கும் இப்படி ஒரு நட்பு தொடர்ந்து இருக்கும்னா, பணி புரியாமலேயே இந்த நட்பு தொடர வேண்டும் என்றே அமீர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். காரணம், நான் எப்பொழுதும் வலுவா நினைப்பேன், படம் வேலை செய்வது முக்கியம், மனிதர்களை சம்பாதிப்பதுதான். அப்படி சம்பாதிச்சிருக்கேன் சூர்யாவை நம்புறேன். அந்த சூர்யா அடுத்து உங்கள்டே பேசுவார். நன்றி.